போங்க. வண்டி வேகமா விடு ராஜு. ரயில்வே ட்ராக் தாண்டியாச்சு, எங்க இருப்பான் அந்த கவுண்டர் ஆக்கில? டெல் மீ. உழலேறி பிரிட்ஜ் தாண்டி போயிட்டு இருக்காரு, நல்ல வேகமா போறாரு. என்னை விட்டுட்டு அவர் போக மாட்டாரு. நான் அவர் கூட தான் போக போறேன். என்னை யாரும் தடுக்காதீங்க. தடுக்க மாட்டோம் ராஜு. அந்த பாலத்தை தாண்டி வேகமா போ. டாக்டர், ஒருவேளை அவனை கண்டுபிடிக்க முடியலண்ணா? நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடும். வேம்பையரை மாறிக்கிட்டு இவ்வளோ நம்ம கையாலே கொல்ல வேண்டியதாக இருக்கும். இப்போ மணி 3:40. ஏன் கணக்குப்படி 2 மணி நேரத்துக்குள்ள டிராக்குலாவை கொல்லலைன்னா இவ பிளட் மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். என்ன, தாராவை இழந்த மாதிரி மீனாவும் இழக்க வேண்டியதாக இருக்கும். 5:30 சூரியன் உதைக்கும். சூரியன் வரத்துக்கு முன்னாடி அவன் ஓடிப்போ ஒழிஞ்சுக்குவான். அப்படி இல்லைன்னா சூரிய ஒளி பட்டு அவன் சாம்பல் ஆயிடும். அது இப்படி இருக்கிறதால அவனை ஒன்று தூங்கவே விட முடியாது. சீக்கிரம் சொல்லு மீனா, இப்போ உன் ராஜா எங்க போயிட்டு இருக்கான்? நாம அங்க போகணும் இல்லையா? என் ராஜா இப்போ பீச் பக்கத்துல இருக்கிற சவுக்கு தொப்பை தாண்டி போயிட்டு இருக்காரு. துராத்மாக்கள் இருக்கக்கூடிய அமைதியும் அழகும் நிறைஞ்ச ஒரு சிமெண்ட்ரி இருக்கு. அந்த சிமெண்ட்ரியில நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். ராஜு, பீச்சு கிட்ட சவுக்கு தொப்பை இருக்குல்ல, அங்க ஒரு கல்லறை இருக்கு தெரியுமா? நீங்க சொல்ற இடம் ஒரு காலத்துல அனாத படத்தை அடக்கம் பண்ற சுடுகாடு தானே? இவ அதைத்தான் சொல்ற போல இருக்கு டாக்டர். இருக்கலாம் இருக்கலாம். எங்க போறீங்க? என்னோட மாஸ்டருக்கு சொந்தமான விட கூட்டிட்டு எங்க போறீங்க? இறக்கு விட அவளை. ஓ தி கிங் ஆஃப் டார்க்னஸ், இந்த தேவதையை உங்க இனத்தோட சேர்த்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். உங்க அன்பு காதலிய மரணம் இல்லாத அந்த உலகத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி என்னையும் கூட்டிட்டு போங்க மாஸ்டர். அந்த நாளை எதிர்பார்த்து தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யார் நீங்க? என்னோட மாஸ்டருக்கு வேண்டப்பட்டவன். அவரோட ராஜகுமாரி அவர்கிட்ட அனுப்பி வச்சிடுங்க. ஆனந்த கடல்ல நீராடி சந்தோஷத்திலே குதூகலிக்கட்டும். ஏய் பைத்தியக்காரா, ஒழுங்கா ஓரமா போயிடு. ஓடா, இருட்டை கிழிச்சவன் வரத்தான் போறான். ரத்த புஷ்பம் மாதிரி உண்மையான காதலுக்கு ரத்தத்தோட நிறம் இருக்கு, உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி முட்டாள்களுக்கு அது தெரியாது. இங்க உன்னோட ராஜகுமாரி இல்ல, ஏஜமானுக்கு சொந்தமானவன். ஏய் ராஜு, இரு இரு. டாக்டர், என்ன? இந்த ஆள் எனக்கு தெரியும். இந்த ஆளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் சாதாரணமானவன் இல்ல. ஹரிவா, ha 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 ha
ராஜு, அந்த கிழவன் ஏதோ திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கான். மீனாவை இப்படி விட்டுட்டோமே. மீனாவை அந்த கலரைக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க தெரியுமா டாக்டர்? ஆமா, அப்படிதான். சாகாத உலகத்துக்கு போக போறோம். நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். உங்க நெஞ்சுக்குள்ள என்னைக்கும் என்னையே நினைச்சு துடிச்சிட்டு இருக்கிற ஒரு இதயம் இருக்கு. இல்ல, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இதய துடிப்பு, நாடி துடிப்பு இல்லாத வெத்து உடம்பு இது. இட்ஸ் எ டெட் பாடி. என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க? என் காதல நீங்க கேவலப்படுத்திட்டீங்க. இருந்தாலும் நான் உங்களை விரும்புறேன். நான் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன். உங்க உலகத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிடுங்க. மீனா, மை பிரின்சஸ். மீனா, ராஜு நீ எப்படி போ? நான் போற. சக்தி உங்ககிட்ட இருக்கு, அதை உபயோகப்படுத்து. நிச்சயம் நீ ஜெயிப்பேன். அவளை விடாத ராஜு. ராஜு, அவ ராட்சசுரூபமா எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவளால முடியாது. சூரியமூர்த்தி சாமி கொடுத்த சக்தியை பயன்படுத்து. நிச்சயம் உன்னால ஜெயிக்க முடியும் ராஜு, விடாத. Thank you.
ராஜு அவன் தப்பிச்சு போயிருக்கான். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் அவன் நடமாட முடியாதுன்னு சொன்னான் இல்லையா? ஆறே நிமிஷம் தான் இருக்கு. இவ்வளவு வேம்பயரா மாறிடுவா. இப்ப நம்ம என்ன செய்யறது டாக்டர்? ஒன்னும் செய்ய முடியாது. உங்களால எங்க எஜமான பிடிக்க முடியாது முடியாது முடியாது. சொல்றான் ஒளிஞ்சிருக்கோம். தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? நெருப்ப பார்த்த உனக்கு எவ்வளவு பயம் எனக்கு தெரியல. உன பொசிக்கிடுவா சொல்றான். சொல்றாங்க தாடியில ஆரம்பிச்சேன். சொல்லு 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 சொல்லு. அவன் திரும்ப வருவான், கூட நானும் வருவேன்.